ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 24/7/2017 ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதமை 12:23 பகல், பின் துதியை திதி, பூசம் பின் ஆயில்யம் நட்சத்திரம், பாலவ கரணம் சித்த யோகம் கூடிய நாள், சூலம் கிழக்கு தென்மேற்கு 4:8 பரிகாரம் தயிர். இன்னைக்கு திங்கட்கிழமை சிவசக்தி வழிபாடு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம் சிவனுக்கு அம்மனுக்கும். வன தேவதைகளை திங்கட்கிழமை நாளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு, பரிபூர்ணமான நற்பலன்கள் கிடைக்கும். அம்மனை வழிபடுறது மூலமா மனக்குறைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், மனநோய் நீங்கும், மனக்கவலை அகலும். அந்த சித்த பிரம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தத்தில் பிரம்மை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அது நீங்கும். நீங்கள் என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் உடல் அழகு இருந்தாலும், இளமை இருந்தாலும், சித்தம் தெளிவில்லைனா நமக்கு எதுவுமே சரியாக இருக்காது. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று சொல்கிற மாதிரி இந்த சக்தி மயமேன்னு சொல்லலாம். அது சிவசக்தி வழிபாடு, தனியாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, வேண்டுதல்கள் இருந்தால் பொங்கல் வைத்து வழிபடுறது, அன்னதானங்கள் செய்கிறது, இதெல்லாம் சிறப்பிருக்கு. சந்திரன் திசை நடக்கிறவங்க, சந்திரன் புத்தி நடக்கிறவங்க, சந்திரன் ஜாதகத்தில் பலவீனம் இருக்கிறவங்க இன்னொரு பூஜையும் பண்ணலாம். ஈஸ்வரன் கோயிலில் சந்திரன் இருக்கு, சந்திர சூரியன் சன்னதிகள் இருக்கு. அந்த சந்திரனுக்கு மாலை வேளையில் சாயராச்சி பூஜையும் போது கற்கண்டு பிரசாத நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். கற்கண்டும் பச்சரிசியும் கலந்து செய்கிறதான் கற்கண்டு பிரசாதம். அதனால அந்த சந்திரனுடைய பலவீனங்கள் அகன்று முன்னேற்றங்கள் கோ. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடக சமம், சந்திரன் கடக ஆட்சி, செவ்வாய் கடக நீசம், புதன் கடகத்தில் பகை, குரு கன்னி நட்பு, சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் செஞ்சார் நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திக ஒன்றாம் பதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வலுவான நிலையில் இருக்க, சுகம், கல்வி, தாய், வீடு, வாகனம், பதவின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துக்கு அதிபதி. அந்த இடத்துல வலுப்பெறும் போது அதுக்குரிய பலன்கள் எல்லாம் நமக்கு சாதகமாகும். வண்டி பழுதானது சரி பண்ணிடலாம், ரெண்டு நாளாக பஞ்சராய் நிற்கிது, பஞ்சர் போடுறதுக்கு போறக்கே நேரம் இல்லைன்னு இன்னைக்கு பஞ்சர் போட்டுருவேன். அது எதுக்கு யோசிச்சுருக்கேன், ஃபோன் பண்ணால் அவங்க வந்து பண்ணி தருவாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் தான் ஃபோன் நம்பர் இருக்கிறதே தெரியும், சொல்ல தோணும். சரி பழுதாயினா கூட அதை நிறுத்திட்டு பஸ்ஸேரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் சரி இப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம் டைம் இல்லை, அது இன்னைக்கு பண்ணிக்கிறேன். வீட்டில் சம்மந்தமாக ஏதாவது வாட்டர் பைப் ஏதாவது உடஞ்சிருந்தாலோ, மற்ற வேலைகள் ஏதாவது வீடு சம்மந்தமாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறது. பதவி சம்மந்தமான விஷயம், மேல் பதவிக்காக முயற்சி பண்ணுறது, அதுக்காக மேல் அதிகாரிகிட்ட பேசுறது. கல்வி, கல்வி சம்மந்தமான புதிய முயற்சி அல்லது கல்வி சம்மந்தமாக அறிந்து தெரிந்து கொள்வது, எது எந்த கோர்ஸ் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அதில் முடிவெடுத்ததில் திருப்தி அப்படி கூட இதை சொல்லலாம். குழப்பங்கள், கல்வி சம்மந்தமாக ரொம்ப குழப்பமாக இருந்தது இதாக அதான்ட்டு இருந்தது, அது சரியாகிறது. அப்படி இந்த நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு, நல்ல நிலையை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகங்கள் கொடுக்குற நிலை உள்ள நாள். அஷ்டமசனியினோட தாக்கம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கூடுதல் செலவு, கூடுதல் அலைக்கழிப்பு இருக்கு, கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நம்ம ஒரு கவலை, ஒரு மனபயம் ஏற்பட்டு அப்புறம் கடைசியில் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கிடைச்சிருன்னு சொல்கிறேன். அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கையம்மனையும், கிருத்திகில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வெளிப்படும். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகன் 3-4 பாதங்களும் ரோகிணி 4 பாதங்களும் மிருகசீரிடம் 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன்.
ராசி அதிபதியோட போக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு. ராசி அதிபதி ராசிலேயே வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலை குருவோட பார்வையில். சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்கார், மூணுக்கு அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கார். இசை ஞானம் கலை ஆர்வம் அதிகரிக்கும். இளைய சகோதரர் வழியில நன்மைகள் நடக்கும். அவங்களால ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருந்த சிரமங்கள் அகன்று அவங்களாலேயே நன்மை நடக்கும். இது ஒரு வகையான நிலை. நீங்க அது வேற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க, அது வேற ஒரு மாதிரி முடிஞ்சு அது நன்மையில முடியும். பணம் தேவைக்கு வந்து சேரும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள இயலும். இன்னைக்கு கிருத்திகளை பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் மூன்று நான்கு பாதங்களும், திருவாதிரை நான்கு பாதங்களும், புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரன் இரண்டு கூட ஒன்று இரண்டுலேயும் பணம் பெற்றிருக்கு. பண தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு வாரமாக கொடுக்காம இழுத்தடிச்சிருக்கிறவங்க இன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அல்லது உங்கள் நிறுவனத்தில் இன்னைக்கு வந்து அதிகப்படியான சேல்ஸ் ஆகும், அதனால பணம் அதிகரிக்கும், பெட்டி நிரம்புன்னு சொல்கிற மாதிரி. இதே மாதிரி தினசரி வாடிக்கையாளர்கள் அதிகம் வந்தால் நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலான்னு இருக்கும். மனிதனுக்கு ஆசைகள் இருக்கும், ஆனால் அது எது நடக்கணுமோ அது நடந்துட்டு இருக்கோம். நம்ம முயற்சியில் இருக்கோம், கடை வச்சிருக்கோம், விளம்பரம் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே அந்த கிரக நிலை அடிப்படையில் தான் நமக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும், கூட குறையும் இருக்கும். அதை நம்ம வந்து சமன்படுத்திக்கணும். ஆனால் ஒரு நாள் மோசமாக இருந்தால் மோசமாகவே இருக்கும்னு நம்ம நினைக்கிறது இல்லை, நல்லா இருந்தால் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து சந்திரனுடைய போக்கு தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். மிருகசீரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கொடுங்க. அடுத்தது கடகர் ஆசை. புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயுளும் நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சந்திரன் ராசியிலேயே பலம் பெற்றிருக்க, கூட புதன் இருக்கு, சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு. செவ்வாய் அற்புதம். சந்திரனோட செவ்வாய் சேரும்போது சந்திர மங்கள யோகம் ஏற்படும், பூமி வழியில நன்மைகள் ஏற்படும், நீசத்தன்மை மாறும். இப்ப யோகம் கூடுதலா இருக்கக்கூடிய நாள்ல நம்ம செயல்பாடுகள் நல்லா இருக்கு, நமக்கு வர வாய்ப்புகள் சரியானதா இருக்கும், நம்ம பற்றி சாதகமான விஷயமா சிலர் சிந்திப்பாங்க. ஃபோனில் கூப்பிட்டு கூட சொல்லுவாங்க, முடிச்சிட்டிங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, அதை பண்ணிருங்க அதை பண்ணிருங்கன்னு வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் சேரும். சரி இது இருக்க, இதை கொண்டு போய் வச்சு இது பண்ணிட்டு முடிச்சிருங்க, இது எடுத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேவைகள் பூர்த்தி ஆகிறது, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது, பிறரால் நன்மைகள் ஏற்படுறது, பிறருடைய ஆலோசனையால் நன்மைகள் ஏற்படுறதுன்னு நடக்கும். ஆக இன்னைக்கு சிறப்புக்குரிய நாளாக எடுத்துக்கலாம், வலிமை மிக்க நாளாக எடுத்துக்கலாம், கூடுதல் நற்பலன் சொல் கிடைக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். உடல்ல அசதி சோர்வு நீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூசத்தில் பிறந்தவங்க சஷ்டி கவசம் படிச்சு முருகனையும், ஆயுதத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் நான்கு பாதங்களும், பூரம் நான்கு பாதங்களும், உத்தரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரக போக்கில் அதிக கிரகங்கள் விரயத்தில் இருக்கு, செலவுகளை கூடுதலாக பார்க்க. ஆனால் வரவுக்கு ஒருத்தர் இருக்கார், குரு நல்ல இடத்துல இருக்கார், இரண்டாம் இடத்துல இருந்துட்டு வரவு கொடுக்குறார். இப்போ வரவும் செலவும் தான், கவலைப்பட வேண்டியது வருது போயிருது. தங்கல சார் பரவாயில்ல, வந்து தானே போயிருக்கு, வரலைன்னா கடனாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி. இந்த நிலை தொடராது. இப்போ அது வருட கிரகம் ஒரே இடத்துல இருக்கு, ஆனா நாள் கிரகம் மாறிடும், சீக்கிரம் மாறிடும். நாளைக்கு விரயங்கள் கட்டுப்பட்டுரும் இல்லை, மிச்சமாகும், அப்ப பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆக இன்னைக்கு கூடுதல் செலவுகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும், அதை சரி செய்ய சிக்கனம் இக்கணம்
அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தணும். மகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூரத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், உத்தரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராஸ். உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசியாதிபதி புதன். இந்த ராசிக்கு புதன், சந்திரன், சூரியன், செவ்வாய் லாபத்தில் அதிகமான கிரகங்கள் லாபத்தில் இருந்து இளையோகம் பெற்றிருக்கு. இப்போ கூடுதல் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும், செய்தொழில் மேன்மை உண்டாக்கும். ஒரு சாதாரண நிலையில் இருந்தவங்க ஒரு உயர்நிலைக்கு வர்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். தொழில் வகையில் கூடுதலான நற்பலன்கள், உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி இருக்கும். அவங்க கடை முன்னாடி மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம கடையில் யாரும் வரலையே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க ஒரு காலத்தில் வின் பண்ணவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்கு, அதனால வேலையில் முன்னேற்றம் இருக்கும், பொறுப்புகள் கூடுதலாகும், வருமானம் கூடுதலாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கும். உத்தரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும், சித்திரையில் பிறந்தவங்க சப்தகண்ணீரையும் வழிபடுது. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். நீங்க மிகச்சிறப்பாக பேசினா கூட சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 விதமான மனிதர்கள் இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் பிடிக்காதது அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எல்லாருக்கும், இப்ப ஒரு நடிகர் இருக்கா எல்லாருமே அவருக்கு ரசிகராக இருக்கிறது இல்லை. ஒருத்தர் வெறித்தனமா இருக்காங்க அவங்க பேர்ல, ஒருத்தர் அவங்கள பயங்கரமா எதிர்க்கிறவங்க இருக்காங்க. இப்ப எல்லா துறைகளிலும் அது இருக்கு, எல்லா நிலைகளிலும் அது இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரக்கூடும், அது வந்தாலும் இறைவனுடைய அனுகூலத்தால் முறியடிக்கப்படும். உங்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கு இடையூறு பண்ற மாதிரி சில பேர் ஏதாவது எதிர்கருத்துக்களை தெரிவிப்பாங்க, உங்களுக்கு வர்றத மாத்தி விடுவாங்க. நீங்க ஒரு ஃபைல் உங்களுக்கு போயிருக்குன்னா முறைப்படி அதை எடுத்து அடி வச்சிருவாங்க. அந்த மாதிரி சில வேலைகள் நடந்தாலும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்திருக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அப்போ அது மூலமா அதை சரி பண்ணிடுவீங்க. ஆக சில பிரச்சனைகள் தோன்றதும் அதுக்கான தீர்வும் ஏற்படக்கூடிய நாள். சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சுவாதியில் பிறந்தவங்க பைரவரையும், விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4 பாதமும் அனுச 4 பாதங்களும் கெடை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்தோட இருக்கு. 9 இடத்துல சந்திரன், 10 சூரியனோட சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் சிறந்த யோகம் பெற்று ஆண்டவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அளித்திருக்க. கடவுளுக்கு அருகில் நிற்கிற மாதிரி இருக்கும். கடவுளை போல ஒருத்தர் வந்து சொல்லுவார், நீங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி. மனித ரூபத்தில் கடவுள், நீங்க சிலையை போட்டு கும்பிட்டாலும் சிலையை போய் கும்பிட்டாலும் அந்த சக்தியானது அதிலிருந்து வெளிப்பட்டு மனிதனுக்குள்ள இறங்கி இன்னொரு மனிதனுக்குள்ள உங்களுக்கு சாதகமான சில வேலைகளை செய்ய வைக்கும். நியாயமா இருக்கிற பட்சத்தில் அநியாயத்துக்கு பண்ணாங்க. ஆக நல்ல நிகழ்வுகள் இறையொருளால் நடக்கும்னு சொல்றேன். பலவீனங்கள் எல்லாம் நீங்கும், மகிழ்ச்சி படக்கூடிய நாள், ஆண்டவனுடைய அருளால் மகிழ்ச்சி படக்கூடிய நாள். விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், கேட்டையில் பிறந்தவங்க ஆண்டாளையும் விடணும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் ஊராடம் 4 பாதங்களும் உத்திராடம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்கள் பலவீனமாக சஞ்சரிக்கிறது இருக்கிறது இருக்கிறபடி நான் சொல்லணும். 8 சந்திரன் இன்னைக்கு அஷ்டம சந்திரன் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அஷ்டம செவ்வாய், அஷ்டம சூரியன், அஷ்டம புதனோடு கூடியிருக்கு. ஆக 4-5 கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கும்போது சிரமங்கள், அலைச்சல்கள், குழப்பங்கள், உடல் பாதைகள் இருக்கும்.
இந்த சமயம் முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது, யோசிச்சு எடுக்கணும். போக்குவரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து மூலத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முருகக்கடவுளை சஷ்டி கவசம் படித்து கும்பிடுறதும், பூராணத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு கும்பிடுறதும், உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுறதும் பலவீனங்களை போக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசிக்கு சனி பகவானுடைய போக்கு அற்புதமா இருக்கு. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் எல்லாம் சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய நாள். எடுக்கிற வேலை எளிதில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், விஷ்ணு சகசரநாமம் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு 6 இடத்துல பல கிரகங்கள் இருக்கு. சத்ருஸ்தானாதிபதி சத்ருஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கான். அதனால நீங்கள் யாரிடத்திலும் பேச்சில் மென்மை இருக்கணும். சத்ரு யாரால் உருவாகிறாங்கன்னா நம்ம பேச்சால் தான். நண்பராக இருப்பார், நம்ம வார்த்தையை பேசுறது வச்சு அவர் நம்மளுக்கு எதிராக மாறுற மாதிரி சூழல் உருவாகும். அது அப்படி இல்லாமல் அப்படி போகிறது நட்பல்ல. தவறுகளை சுட்டி காட்டணும், நயமாக சுட்டி காட்டணும். ஆனால் முழுமையை எதிர்க்கும் போது அவங்க நமக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. இப்போ நண்பர்கள் எதிரி ஆகிறதும் எதிரி நண்பன் ஆகிறதும் நம்ம பேச்சில் தான். ஆக இன்றைக்கி பேச்சில் மென்மை அவசியம். அதனால் மேன்மை அடைவீங்கன்னு சொல்கிறேன். அவிட்டத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4 மாதமும் திருட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். 5 இடத்துல சந்திரன் செவ்வாயும் சேர்க்கை. 5 குடையவனோட 2, 9 குடையும் சேர்க்கை சிறப்பு. தேவைக்கு பணம் வரும், அதிர்ஷ்டவசமாக பணம் வரும். ஆச்சரியப்படத்தக்க நல்ல நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடு உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைக்கிறது தான். அந்த குழந்தைங்களோட செயல்பாடு நல்லா இருக்கிற பட்சத்தில் நமக்கு மகிழ்ச்சி கூடும். இப்போ 5 சந்திரன் 5 இடங்கிறது புத்திரஸ்தானம். 5 இடத்துக்கு அதிபதி, 5 இடத்துல பலம் பெற்று யோகனோட கூடும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வகையில் அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், ரேவதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நேரில் இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறேன். பொதுவான உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் எண்களிந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே.ஆர். வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.